நாலு மூல உமகுண்டா நடுவினிலே அங்காளம்மா நாலு மூல உமகுண்டா நடுவினிலே அங்காளம்மா தலையை விரித்து ஆடி வர மலைய நூறு அங்காளம்மா தலையை விரித்து ஆடி வர மலைய நூறு அங்காளம்மா தல நகமாட அங்கார சிங்கமாட அங்காளி சூளமாட ஆடி வர அங்காளம்மா அங்காளி சூளமாட ஆடி வர அங்காளம்மா நடலவர காளியவ நடுசூடர எல்லையிலே நாக்க நீட்டி போட்டு வர மலைய நூறு அங்காளம்மா நாலு மூல சுடலையாடும் காளியவ சூளம் ஏந்தும் சூளியவ சுடலையாடும் காளியவ சூளம் ஏந்தும் சூளியவ சுட்டெழும் தேடி வர மலைய நூறு அங்காளம்மா சுட்டெழும் தேடி வர மலைய நூறு அங்காளம்மா பர்வதராதே இவவான் மகளாகி பராபரமான முத்தி
அண்ணனின் யாகத்தில் நெருப்பினில் தோன்றிய ஆங்கார மாரிமுத்தே பிரம்மனின் சிறந்தனை இடக்கரம் ஏந்தியே ஆவேசம் கொண்ட முத்தே பல பட்சி இறகினை சித்தாடையாய் தைத்து சித்தாங்கு கட்டு முத்தே மயிலை மலையை விட்டு நடலை வனம் வந்து நாட்டியமாடு முத்தே பலிபீடம் காத்திடவே பவாடராயனையே காவலில் வைத்த முத்தே சூலம் எடுத்தாடி சுடலவனம் நாடி சூறையாடு மாசி முத்தே மலையா மலை கடந்து மலையனூர் தானம் அந்த அங்காளியான முத்தே அங்காளியான முத்தே ஆதி ஜோதியான திரு அங்காளம்மா மேல் மலையனூரில் ஆட்டமாடி நின்றாளம்மா ஆதி ஜோதியான திரு அங்காளம்மா மேல் மலையனூரில் ஆட்டமாடி நின்றாளம்மா பிரம்மந்தூரு வாசதம்மை பழித்ததனாலே முனிவர் பிரம்மந்திரம் ஒன்று போக சாபமே கொடுத்தார் பிரம்மந்தூரு வாசந்தம்மை பழித்ததனாலே முனிவன் பிரம்மந்திரம் ஒன்று போக சாபமே கொடுத்தார் கையிலை மலை ஈசனிடம் பிரம்மனு ஓட பார்வதி வந்தது தம் கணவன் என்று பிரம்மனை துதித்தார் ஆதி ஜோதி அன்ன திரு அங்காளம்மா மேல் மலையனூரில் ஆட்டமாடி நின்றாளம்மா ஆதி ஜோதியான திரு அங்காளம்மா மேல் மலையனூரில் ஆட்டமாடி நின்றாளம்மா ஈசன் அல்ல நான் என்று பிரம்மனும் உரைக்க ஏதும் புரியாது நடந்ததையே சிவனிடம் உரைத்தாள் ஆமா இருவருக்கும் ஐந்து முகம் ஆகியிருந்ததால் உலகில் ஈசன் யார் தெரியாது என்றவள் உரைத்தாள் நந்தி மேல் எழுந்த சிவன் பிரம்மனின் முன்னே வந்து முந்திய என் ஓர் சிரத்தை கிள்ளியை எறிந்தான் நந்தி மேல் எழுந்த சிவன் பிரம்மனின் முன்னே வந்து முந்திய என் ஓர் சிரத்தை கிள்ளியை எடுத்தான் பிரம்மனுடைய பிரம்ம பித்து பிஞ்சனுகாகி பிச்சாந்தியாகி ஈசன் ஓட ஏந்தினான் பிரம்மனுடைய பிரம்ம பித்து பிஞ்சனுகாகி பிச்சாந்தியாகி ஈசன் ஓட ஏந்தினான் ஆதியான ஜோதியான அங்காளம்மா மேல் மலையனூரில் ஆட்டமாடி நின்றாளம்மா ஆதி ஜோதியான திரு அங்காளம்மா மேல் மலையனூரில் ஆட்டமாடி நின்றாளம்மா சிவனது சாபம் தீர மாலனை நினைத்தாள் திருமாலும் தன் அறிவை தங்கைக்கு உரைத்தார் சிவனது சாபம் தீர மாலனை நினைத்தாள் திருமாலும் தன் அன்னறிவை தங்கைக்கு உரைத்தார் சிவன் திரியும் மலையனூரை தேடிய விரைந்தாள் மலையனூரை தேடி வர சிவன் திரியும் மலையனூரை தேடிய விரைந்தாள் ஈசனை கண்டதும் இன்பத்தில் திகைத்தாள் ஈசனை கண்டதுமே இன்பத்தில் திகைத்தாள் சிவன் மண்டவோடை ஏந்தி அவர் பிச்சை கேட்கையில் சிவன் மண்டவோடை ஏந்தி அவர் பிச்சை கேட்கையில் அன்னமதை தரையினிலே தாயும் ஈசினாள் அன்னமதை தரையினிலே தாயும் இறைத்தாள் அக்கணமே சிவன் கை ஓடிறங்கவே அந்த அன்னமதை தூக்கி தரையில வீசி எறிஞ்சிட்டா அப்புறம் அந்த நேரத்துல இருந்த சிவன் கையில் இருந்த ஓடு இறங்கி ஓட ஆரம்பிச்சது ஓஹோ அக்கணமே சிவன் கையின் ஓடி இறங்கவே தாயி இடது கையில் தாவி பிடித்து ஈசனை விடுத்தாள் இடது கையில் தாவி பிடித்து ஈசனை விடுத்தாள் ஜோதியான திரு அங்காளம்மா மேல் மலையனூரில் ஆட்டமாடி நின்றாளம்மா ஆதி ஜோதியான திரு அங்காளம்மா மேல் மலையனூரில் ஆட்டமாடி நின்றாளம்மா தாவி பிடித்த பிரம்மனோடு தாயை பிடித்தது ஆங்கார ரூபம் கொண்டு ஆட வைத்தது தாவி பிடித்த பிரம்மனோடு தாயை பிடித்தது ஆமா அங்கார ரூபம் கொண்டு ஆட வைத்தது மயிலிறகு மண்மழுகு சூடியாடினார்
அந்த மையான பூமியிலே எழுந்தாடினாள். மயிலிறகு மண்மழுகு சூறையாடினாள். அந்த மயான பூமியிலே சூறையாடினாள். அக்கினி குளத்தருகே ஆட்டமாடினாள். அவள் 60 அடி புத்துக்குள்ளே நாகமாகினாள். அக்கினி குளத்தருகே ஆட்டமாடினாள். அவள் 60 அடி புத்துக்குள்ளே நாகமாகினாள். மாசினிசி அம்மாவாசை மானிடர் தோழ, மாசினிசி அம்மாவாசை மானிடர் தோழ, மேல்மலையனூரில் அங்காளியாய் தேரும் ஏறினாள். மேல்மலையனூரில் அங்காளியாய் தேரும் ஏறினாள். ஆதி ஜோதியான திரு அங்காளம்மா மலையனூரில் ஆட்டமாடி நின்றாள் அம்மா.